பெங்களூரில் நந்தி ஹில்ஸுக்கு போயிட்டுருக்கோம். காலையிலே போயிடலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும், இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வரும்போது உங்கள் சீட் பெல்ட்ஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நந்தி ஹில்ஸுக்கு பே பண்ணுற என்ட்ரன்ஸை விட ஃபைன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா கிராண்ட் ஹோட்டல் இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு வெஜ் ஹோட்டல். ஹோட்டலுக்கு வந்து ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ரோட்டுக்கு அந்த சைட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, பேக் என்ட்ரன்ஸும் இருக்குது. இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து சூப்பராக மூங்கில் எல்லாமே மூங்கில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. மூங்கில் கிளாஸு எல்லாம் வச்சு வீட்டில் இதை சிட் அவுட்டாக கூட ட்ரை பண்ணலாம் போல இருக்குது. மசால் தோசை காலையில் சுட சுட இட்லி மசால் தோசை ரெடி, நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ், நந்தி ஹில்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது. அந்த மலை டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகத்தாலேயே முடியிருக்கு. நம்ம அங்கே தான் நேராக போகும். நந்தி ஹில்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வழியில் நிறைய இடம் சூப்பராக இருக்குது. கிட்ட போக போக ரோடு வந்து ரொம்ப டேப்பராக இருக்குது. ஸோ புதுசாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது, ஏதோ ஜுராசிக் பார்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கூகுள் பேவை மட்டும் நம்பி வராதிங்க, இங்கே டவர் கிடைக்காது. கையில் கேஷ் வச்சுக்கோங்க. கேஷ் இல்லாமல் ரிட்டர்ன் போகிறதுன்றது வந்து வேறு லெவல் கொடுமையாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளை வெல்கம் பண்ணுறது நிறைய முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப எல்லாத்தையும் சொல்லிருக்கு. மேலே ஹோட்டலில் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எங்கள் கையில் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டர். ஆனால் பார்த்து சாப்பிடுங்க, எங்கள் ஹோட்டல்லே சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக குரங்குனால. இது வந்து ஒரு 8:30 இருக்கும், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் போக போக கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்கீங்க. எங்கள் அங்கங்கே நிறையா வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, மலை மேலே இருந்து சிட்டியை பார்க்குற மாதிரி. அதில் ரொம்ப முக்கியமான வியூ பாயிண்ட்னா இதுதான், இதுதான் இருக்கிறதுல பெருசு. இது வந்து கீழேருந்து ஒரு 30-40 அடி எலிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வியூ கிடைக்கணுன்றதுக்காக. அதுலேருந்தே பார்க்கலாம். எஸ், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில்
ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இந்த மாதிரி இடம்லாம் ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இங்கே இப்போவே நிறைய பேர் இங்கே எடுத்துட்ருக்காங்க. மலைக்கு மேலே இருக்கிறது இந்த பில்டிங் தான். மழைக்காலம் வெயில் காலம் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. காலையில் வரும்போது நல்லா வெயில் அடிச்சுது, நல்லா பிரைட்டாக இருந்தது. டைம் போக போக திடீர்னு மழை வந்தது, அப்புறம் ஃபுல்லாக பனி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்க யாருமே கண்ணுக்கே தெரில, அந்தளவுக்கு பனியாக இருந்தது. ஒரே நாளில் எல்லா கிளைமேட்டையும் பார்த்த மாதிரி இருந்தது. இது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது. இங்கே நிறையா பேர் இந்த நந்தி ஹில்ஸை தேடி வராங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி போகிறாங்க. நம்மளும் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு போக போகிறோம். ஆனால் இங்கே அடிக்கிற குளிருக்கு மலையிலேருந்து இறங்கினதும் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா சூப்பராக நல்ல முடிச்சிடலாம்.